இப்ப கோயிலுக்குள் போனவுடனே தீபத்தை காட்டுகின்றார்கள், அங்க இருக்கக்கூடிய பொருள்கள் தெரிகின்றது. அப்ப நாம் எதை எண்ணணும், தீபத்தை காட்டும்போது அந்த பொருள் தெரிகின்ற, பொருள் அறிந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணுதல் வேண்டும். இந்த ஆலயம் வருவரெல்லாம் பொருள் கண்டு உணர்ந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அவனிடம் சொல்ல வேண்டும் உயிருடன். அடுத்து என்ன செய்ய வேண்டும், நாம் பார்ப்பதெல்லாம் பொருள் கண்டு உணர்ந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். அந்த வெளிச்சத்தில் என்ன தெரியுது, சிலை தெரியுது. இந்த சிலை மேல என்ன வச்சிருக்கு, வைர கிரீடம் வச்சிருக்கு, தங்க ஆபரணங்கள் போட்டு வச்சிருக்கு. இப்ப இந்த வெளிச்சத்தினால் அப்ப இந்த வெளிச்சம் போட்டோன்னா வைரம் தெரியுது. என்ன, நான் நேற்று வரையிலும் வைரம் போட்டிருந்தேன், எங்க வீட்டுக்கார் இந்த மாதிரி எல்லாத்தையும் வைத்து போட்டாரே போயிடுச்சு, கணவன் அங்க போனோடனே வைரம் மூக்கத்தி எல்லாம் போட்டு வந்தேன் போயிடுச்சு அப்படின்னு அழுகிறதுக்கா? அந்த வைரத்தை கண்டவுடனே சிலருக்கு அழுகு வந்துடும், இத்தனையும் போட்டதுன்னே போயிடுச்சு, அப்புறம் இவங்க எங்க எடுக்கிறது, அழகை தான் எடுப்பேன். இதை மாற்றி அமைப்பதற்காக அந்த வைரத்தை போல என் சொல் ஜொலிக்க வேண்டும், என் சொல்லை கேட்ப வாழ்வில் அந்த சொல்லின் ஜொலிப்பு வர வேண்டும், அவருக்கு மகிழ்ச்சி வரும் சக்தி பெற வேண்டும். சாமி மேல சங்க நகை போட்டிருக்குன்னா எதுக்கு, அந்த தங்கம் எப்படி மங்காத இருக்குது, என் சொல் மங்காத நிலையை பெற வேண்டும், இந்த ஆலயம் வருவோரெல்லாம் அந்த மங்கா நிலை பெற வேண்டும். இதை எண்ணி இது துவைதம், நுகர்ந்து அந்த உணர்வின் சக்தி எடுப்பும்போது அத்வைதம், நுகர்ந்த பின் உணர்வின் சக்தியை உடல்கோள் சேர்ந்தவர் துவைதம். உயர்ந்த உணர்வின் தன்னை நாம் நுகர்வதை அதை இடையாக்கும் அணுவாக நமக்குள் உருவாக்குகின்றது. அப்ப இதே மாதிரி நாம் அடுத்தடுத்து எண்ணம்னா அந்த உணர்வின் தன்னை எப்படி ஜொலிக்கின்றதோ நம் சொல் கேட்போர் வாழ்விலும் ஜொலிக்கும். நீங்க கோயிலில் போய் இந்த தங்க நகை போட்டு பார்த்தோன்னு என்ன இப்படி வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டாரு, நான் கொடுத்தவங்க கொடுக்கலையே, என்ன நகையை வச்சு அருமானம் வச்சு நீ நல்லா இருக்கணும்னு சொன்னேன், அந்த நகை இங்க இல்லைங்கிற போது இந்த நகையை பார்த்தோம் இப்படி எல்லாம் செய்யறாங்களே, அந்த நகை எண்ணி வேதனைப்பட்டானு நீங்க ஒருத்தர் உதவி செய்திருக்கிறீங்க, இப்படி எல்லாம் கொடுத்துட்டு பண்றாங்களே நீ பாத்துக்கிட்டானே இருக்கிற, உன்னை நான் வணங்காத நாள் கிடையாது, உனக்கா வேண்டி விரதம் இல்லாத நாள் இல்லையே அப்படின்னு நம்ம இது அழுத எது வரும், இந்த வேதனை வரும், நமக்கும் நோய் வரும். நாம் இப்ப கோயிலை அசுத்தப்படுத்துறோமா சுத்தப்படுத்துறோமா? இந்த மூச்சலைகள் அங்க இருக்கக்கூடிய காந்த பல நிறைகள் இதெல்லாம் ஒவ்வொரு தோணும் எக்கோ வரும், ஒளி அலைகளை எடுத்து மீண்டும் அந்த ஒளிகளை கொடுக்கும். நாம் மனிதனுக்கு மட்டுமல்ல அங்க பதிவாக்கிக் கொள்ளும் உணர்வின் தன்மை கலக்கும், இந்த உணர்வின் அலைகளை பெருக்கும். இதெல்லாம் தத்துவ ஞானிகள் சாதாரண மக்களுக்கும் இது கிடைக்கும்படி செய்தார்கள். ஆலயம் அவ்வளவு பெரிய ஆலயம் இந்த உடலுக்குள் இருக்கும், உங்கள் சொல்லும் தன்மையை நான் சொல்வதை உங்கள் உடலுக்குள் அந்த உணர்ச்சிகளை எப்படி தூண்டுகின்றதோ, ஆலயங்களில் உள்ள அந்த காந்த புல பாய்ச்சி இந்த உணர்வின் தன்மை எதிர்நிலையாக தனக்குள் உயர்ந்த உணர்வுகளை ஊட்டும் சக்தியாக வைத்தார்கள். ஆலயத்தை நாம் மதித்து பழகுதல் வேண்டும். போய் சூழ தீபாத்தனை வச்சுட்டு அரகரா குருகரா அப்படின்னு சொல்லி போட்டு கத்தனதில் ஒன்றும் புரியும், நாம் எண்ணியது ஹரஹரா நமக்குள் சுத்தி தான் வருது, இது சொல்ல வேண்டியதில்லை. அருள்ஒளி நமக்குள் படர வேண்டும், அருள் ஞானம் நமக்குள் பெருகுதல் வேண்டும். இதைத்தான் நாம் எண்ணிப்பின் இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும், இந்த தெய்வ நிலைகள் நான் பெற வேண்டும், இந்த ஆலயம் வருவோரெல்லாம் இந்த தெய்வ குணமும் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணுகிறோம். நாம் பார்ப்போரெல்லாம் இந்த தெய்வ குணமும் இந்த தெய்வ நிலையை பெற வேண்டும், நான் இதை பெற வேண்டும். சமையல் என்ன செய்யணும், அடுப்புல வச்சு எந்த சரக்க போடுறோமோ அந்த மனம் தான் வரும். அப்ப நாம் உயிர் ஒரு நெருப்பு, அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை எடுத்து இந்த உயிரான நெருப்பு இந்த உணர்வுகளை உடல் முழுதும் பரப்ப வேண்டும். இதில் வேக வச்சு இந்த மூச்சு வெளியில பரப்பும்போது இந்த உணர்வின் ஒளிகள் அந்த படருது. அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அது கிடைக்க வேண்டும் என்று எண்ணும்போது உங்களுக்கு நான் கிடைக்க வேண்டும் என்ற நான் எனக்கு நீங்க கிடைக்க வேண்டும். இதுக்கு பேர் என்ன, கல்யாண ராமா. இந்த எண்ணங்கள் ஒன்று சேர்க்கும் நிலைகள். இதற்குத்தான் ராமயானத்தில் தெளிவாக காட்டப்படுகின்றது.